தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. நாலாவது வசனமாக, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஒன்று யோவான் 1:3. இன்றைக்கு எத்தனையோ ஐக்கியங்கள் இருக்கிறது, கணக்கிலே அடங்காத ஐக்கியங்கள். உலகம் முழுவதும் பார்த்தா அவங்கவங்க ஐக்கியத்துக்கு ஆளை சேர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்களே தவிர உண்மையான ஐக்கியம் என்ன என்று அவங்களுக்கே புரியல. அவங்கவங்க ஸ்தாபனங்களை ஆளை சேர்க்கத்தான் ஆள் முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றி வர்றாங்க. ஆளை சேர்த்த பிறகு அவனை விட மோசமாக அவங்கள ஆக்கிடுறாங்கன்னு சொல்லி மத்திய 23 வேதபார பரிசெயரை பற்றி இயேசு எப்படி வஞ்சாரோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சபைகளை வையக்கூடிய அளவில் இப்போ கெதியில் இருக்குது. அவையவே எடுத்துக்கிட்டால் உங்கள் ஐக்கியம் எங்கடான்னு கேட்டால் பெங்களூருன்னு சொல்கிறான், மெட்ராஸுன்னு சொல்கிறான், மதுரைன்னு சொல்கிறான், கேரளான்னு சொல்கிறான், ஒருத்தன் அமெரிக்கா லண்டன் சொல்லி பெருமையாக வந்து ஸ்வீடன் நாட்டுன்னு சொல்கிறான், இங்கிலாந்துன்னு சொல்கிறான், ஜெர்மனின்னு சொல்கிறான். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் ஐக்கியத்தை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எவ்வளவு அருமையான வார்த்தை! இந்த வார்த்தையின்படி நடந்தாலே, கேட்டாலே, கடைபிடிச்சாலே இன்றைக்கி இவ்வளவு ஸ்தாபன சண்டைகள், மத சண்டைகள் இன்றைக்கி வராதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும். இன்றைக்கி எழுத்தின்படி உலகத்தில் ஐக்கியங்கள் இருக்கலாம், அதை நான் தப்புன்னு சொல்லலை. அதில் நீங்கள் மெம்பராகவும் இருக்கலாம், தப்புன்னு சொல்லலை. அந்த ஐக்கியத்தினால நம்ம பரலோகம் போயிடலாம்னு நினைக்காதீங்க. இந்த ஐக்கியம் தான் நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் உலகத்தோடு அழிஞ்சு போயிடும், மணலில் கட்டின வீடுகள் இதெல்லாம். ஆனால் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேலே கட்டப்பட்ட அந்த ஐக்கியம் தான் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு கொண்ட ஐக்கியம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்களுக்கு கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வசனத்தை குறித்து உங்களுக்கு நாங்கள் சாட்சி கொடுக்குறோம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவளாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1 யோவான் 1:2 சொல்லிட்டு தான் 3 சொல்கிறாங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதனால் நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேலே அன்பு கூர்ந்து அவரோடு ஐக்கியப்பட்டவங்கன்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால், அவருடைய ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி இயேசு கிறிஸ்துவையும் அவர் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிற பிதா பிதான்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த பிதாவாகிய தேவனோடும், அவர் குமாரன்று அறிக்கையிடுகிற அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள் தான். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவங்களுமாக இருக்கிறீர்கள், அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார், அவர் மேல் மாளிகை முழுவதுதான் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது, அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு அதுதான் எடுத்துக்கொள்ளப்படும். மற்றதெல்லாம் கைவிடப்படும். தயவுசெய்து உலகத்தில் எந்த ஐக்கியத்தையும் சார்ந்து இருக்காதிங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது போகிறது வர்றதுனால நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் அது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பூரண சத்தியம் உள்ளதுன்னு சொல்லி நீங்கள் அதை நம்பிடாதீங்க. பூரண சத்தியம் வந்து ஆதி அப்போஸ்தலருடைய நிருபங்கள் தான். அந்த நிருபங்களின்படி ஒருத்தன் கரெக்டாக போதிச்சு உங்கள் சபையில் அப்படி நடங்கிறாங்கன்னா அதில் நீங்கள் ஐக்கியம் கொள்வது தப்பு இல்லை. ஆனால் சும்மா ஒரு பேருக்கு அப்போஸ்தலைன்னு சொல்லிட்டு தேனுன்னு சொல்லி ஒருத்தன் எழுதி வச்சு நக்குனானா எப்படி இனிக்கும்? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவுமா?
அதுபோல் சும்மா சிலர் சொல்லிக்கிருவாங்க அப்போ சிலேன்னு சொல்லி, ஆனால் உபதேசத்தின்படி அவங்க நடக்கிறது இல்லை. எல்லாத்தையும் போட்டு கல்லையும் மண்ணையும் போட்டு குழப்பி சாப்பிட்ற மாதிரி பழைய ஏற்பாடும் புது ஏற்பாடும் மொத்தமாக போட்டு சாப்பிட்டு போதிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது எப்போ சிலர்கள் கரெக்டாக கலப்படம் இல்லாமல் ஒரிஜினலாக கரெக்டாக சொன்னாங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு. அப்போ அவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிது பரலோகத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். 2, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகவே மேலானதையே தேட, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. ஆகவே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் என்று எபிரேயர் 13:14 சொன்னாங்க. அதனால் அந்த ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றி அவங்களுடைய ஐக்கியத்திலே நாம் சேர்ந்து பரலோகத்தை போய் அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.